பிக்பாஸில் இந்த வாரம் மொத்தம் ஆறு பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க அதெல்லாம் யார் யார் அவங்க எவ்வளோ ஓட்டுகள் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க யார் வெளியே போக அதிக வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வாரம் மொத்தம் ஆறு பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க அது யார் யார்னா விக்ரம் அசீம் ஜனனி ரக்ஷிதா ஏடி கே மணிகண்டன் இவங்க தான் இதில் முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா வழக்கம் போல் அசீம் தான் இருக்காரு ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அசீம் தொடர்ந்து நாமினேட் செய்யப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி தொடர்ந்து ஃபர்ஸ்டாலாம் சேவ் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்காரு அவருக்கு இது வரைக்கும் பதினெட்டாயிரத்தி ஐம்பத்தாறு ஓட்டுகள் வந்திருக்கு முதல் நாள்லேயே இவ்வளோ ஓட்டுகள் போவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அந்தளவுக்கு மக்கள் அவருக்கு அமோக ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இரண்டாவது இடத்துல விக்ரமன் இருக்கார் இவருக்கு இது வரைக்கும் ஏழாயிரத்தி அறநூறு ஓட்டுகள் வந்திருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அசீமுக்கும் விக்ரமனுக்கும் தான் போட்டிகள் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சரிசமமான ஓட்டுகள் வரும் ஒரு ஆயிரம் ஓட்டுகள் ஐயாயிரம் ஓட்டுகளுக்குள்ளே தான் பின்ன இருக்கும் ஆனால் இப்போ அசீம் எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ்லேயே முன்னாடி போயிருக்காரு அப்படின்னா முதல் நாள் தான் இது இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த டிஃபரன்ஸ் அப்படியே இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த விக்ரம் அசீம் போட்டியெல்லாம் போயிட்டு இப்ப அசீம் தனியெல்லாம் நினைச்சு நிக்கிறாரு அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை இந்த நாமினேஷன் இடத்துல யார் இருக்காங்கன்னா ஜனனி இருக்காங்க அவங்களுக்கு இது வரைக்கும் ஐயாயிரத்தி ஓட்டுகள் வந்திருக்கு இந்த வாரம் எல்லாராலையுமே வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கப்படுற ஒருத்தர் அப்படின்னா அது ஜனனி தான் ஆனா அவங்களோட பாலோவர்ஸ் அவங்கள போன வாரம் மாதிரியே இந்த வரமும் காப்பாத்தி விட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மை ஹார்ட் தான் நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்ன வரைக்கும் அவங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல அந்தளவுக்கு தான் அவங்களோட கேம் இருக்கு இவங்கள தொடர்ந்து நாலாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா ரக்ஷிதா இந்த வாரம் ஏகப்பட்ட அடி அவங்களுக்கு விழுந்துருந்துச்சு அவங்க வந்து லக்கால தான் இருக்காங்க வீட்டில் எந்த ஒரு வேலையுமே செய்யறது இல்லை பெய்டு ஹாலிடேஸ் தான் வந்திருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் இந்த வாரம் மாற்றுவாங்க அப்படின்னு நம்பலாம் அவங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலங்கிறது தான் உண்மையிலுமே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இருக்க ஃபேன் ஃபாலோவிங்கை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க நல்லா விளாண்டாங்கன்னா அசிமுக்கே டஃப் கொடுப்பாங்க அதை அவங்க கொஞ்சம் உணர்ந்து இந்த வளம் விளாடணும் அப்படிங்கிறே தான் அவங்களோட ஃபேன்ஸோட ஒரு விருப்பமாக இருக்குது கடைசி இரண்டு இடத்துல யார் இருக்காங்கன்னா மணிகண்டன் அண்ட் ஏடிகே இதில் மணிகண்டனுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ஓட்டுகள் வந்திருக்கு ஏடிகேக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ஓட்டுகள் தான் இருக்குது இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை ஒரு ஐம்பது அறுபது ஓட்டுகள் மட்டும்தான் இன்னும் நிலவரப்படி டிஃப்ரென்ஸாக இருக்குது மணிகண்டன் இது வரைக்கும் நாமினேஷன் லிஸ்ட்லேயே வந்தது கிடையாது ஃபுல்லாக கேப்டன் ஆகி கேப்டன் ஆகி தப்பிச்சுக்கிட்டே இருந்தார் இந்த வாரம் வந்துட்டார் அவரோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த வாரம் தெரிஞ்சிடும் ஒருவேளை அவருக்கு ஓட்டுகள் அதிகமாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வாரம் ஏடிக்கே தான் வெளியே போகிறதாக இருக்கும் ரெண்டு மூணு வாரங்களாக பார்த்துருக்கோம் ஏடிக்கை நாமினேட் ஆகி கடைசி இடத்துல இருப்பார் திடீர்னு ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா மூணாவது இடம் நாலாவது இடம் அப்படின்னு ஓ ஆகி இருப்பார் அந்த அளவுக்கு அவருக்கு ஓட்டுகள் வந்துகிட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது சடனாக சேஞ்ச் ஆகி மணிகண்டன் வெளியே போகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த தடவையும் கண்டிப்பாக ரொம்பவே டிஃபிகல்ட் தான் யார் வெளியே போறாங்க அப்படிங்கிறத கணிக்கிறது மணிகண்டன் ஏடிக்கே இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் இந்த வாரம் வெளியே போவா அப்படின்னு நினைக்கிறீங்க யார் போனால் நல்லா உங்களுக்கு தோணுது அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க உங்கள் இல்லையாங்க கூட இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க